என்ன மாசு சார் ஏற்படுத்திட்டீங்க நீங்க கட்சிக்கு? ஐயா அப்படிம்பாரு, என்ன அப்படின்னு, என்னண்ணா அப்படின்னு, வந்துட்டானுங்க ஐயா வந்துட்டானுங்க, வாசப்படியில நின்னு கத்திட்டானுங்க. உங்களை நீக்கம் செய்யப்பட்டு அந்த கையெழுத்து போட்டு உங்களையே கார்ல ஏற சொன்னார் ஓபிஎஸ். ஆமாமா, அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. அது ஒரு மான ரோஷம் உள்ளவனா ஒரு தொண்டனா, நான் வந்து அதை கேட்டேன், அதுக்கு பாராட்டுவாங்கன்னு தான் நான் நினைச்சேன். பாமகவை ஒன்றும் சந்தேகமே இல்ல. ஒரு தகவல் சொல்றீங்க, சிறைக்கு போகும் ஒரு ஐந்தாறு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அஞ்சாறு பேர் மாத்திரம் போகல, ஜெயிலுக்கு போக மாட்டான். அது இருக்காங்க ஒரு 12 பேர் 13 பேர். கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா என்று இந்த தலைவர் பாடினார். அந்த திருட்டு உலகத்தினுடைய ஒரு மாபெரும் தலைவன் தான் எடப்பாடி பழனிசாமி. பிடபிள்யூ கான்ட்ராக்ட்ல கொள்ளடிக்கும், ஹைவேஸ்ல கொள்ளடிக்கும், இதை ரெண்டையும் வேற யார்ட்டியா கொடுத்தா கொள்ளடிக்கிறது நின்று போகும். ஒரே அடியா காலம் பூரா கொள்ளடிக்கணுங்கிறதால தான் முதலமைச்சரே ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சொன்னீங்களா இல்லையா? பின்ன அயோக்கியத்தனமான சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியுமா? உன்னை விடமாட்டேன், நீ நானும் அரசியல் களத்துல மோத தயாராயிட்டோம். நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க, வித்ரா வாபஸ் வாங்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன், புறந்தள்ளாங்கன்றீங்கள. நான் ஒரு சமயம் போய் சப்போர்ட் பண்ணி டிவிஎஸ்சியில கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருந்தேன்னா மாதிரி சொல்றது கரெக்டு. நீ வந்து டயர் நக்கி, நீ வந்து பணம் வாங்கி ஜெயலலிதாவுக்கு பணம் வாங்கி கொடுக்குற புரோக்கரு, ஒரு முதலமைச்சருக்கு லாய்க்கு இல்லைடா, நீ ஒரு பியூன் வேலைக்கு தான் லாய்க்கு. நீ இது இதை இதை நீங்க இருக்கிறதுக்கு வரேன், என்ன உங்களை விடுறது இல்லை, நான் பிடிக்கிறேன். இப்போ உனக்கு யாரோ ஒரு முனிவர் ஒருத்தர் அண்ணா நகர்ல, அவர் பேரு சுனிலாமே, அவருக்கு ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து ஐடியா கேட்டியாமே, அவர் தான் உன்னை இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாராமே. கூட்டணிக்கு தலைவர் அவர் தான், அவர் போய் அன்புமணி காலில் விழ தயாராக இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கால விழுறது தொழிலுங்க, நீங்க என்னவோ கால விழாத ஆளை பத்தி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இது அம்மா மேல சத்தியம். என்ன கொள்கைன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி என்கின்ற சர்வாதிகாரியிடமிருந்து இந்த கட்சி தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர், சமீபத்தில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பெங்களூர் புகழேந்தி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு புகழேந்தி சார். வணக்கம், என்னுடைய இனிய வணக்கங்கள் மாதேஷ். எஸ், நான் உங்களோட நிறைய பேட்டிகள் பார்த்துட்டேன் சார், எல்லாரும் நிறைய விஷயங்கள் கேட்டுட்டாங்க, எதற்காக உங்க கட்சியிலிருந்து நீக்கினாங்கன்னு. நான் அந்த மாதிரி கேள்விலாம் இல்லை, அதற்கு பிறகு வெளியே வந்துட்டு சில விஷயங்கள்லாம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமா நீங்க நீக்கப்பட்டது வந்து அதற்கான காரணம் என்ன சொன்னாங்க அதிமுகவில், நான் அந்த லெட்டர் பேட்ல படித்தேன், கட்சிக்கு மாசு ஏற்படுத்தி விட்டீர்கள் அப்படின்றாங்க. கட்சிக்கு களங்கம், மாசு ஏற்படுத்தி விட்டீர்கள். என்ன மாசு சார் ஏற்படுத்திட்டீங்க நீங்க கட்சிக்கு? எனக்கு தெரிஞ்சு எந்த தவறுமே நான் செய்யவில்லை, உங்களுக்கு தெரியும், எங்கேயுமே தவறாக நடக்கவும் இல்லை. அது எந்த விடத்தில் களங்கமாக மாறி இருக்கிறது, கட்டுப்பாட்டை மீறி இருக்கிறது என்பதெல்லாம் புரியவில்லை. பல ஆண்டு காலமாக மாதேஷ் இந்த கட்சியில் நான் கர்நாடக மாநில செயலாளராக பல வருடங்கள் இருந்தேன். அப்பப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க மாதேஷ், ஒரு செயலாளர்னு இருந்தால் அதுக்கு ஒரு எதிர்ப்பு குரூப் இருக்க தான் செய்யும், வந்து கொடுப்பாங்க. அது உடனே அம்மா என்ன பண்ணுவாங்கன்னீங்கன்னா, அவ்வளவு பெரிய கட்சியை வளர்த்து ஆளாக்கி எங்களை எல்லாம் ஆளாக்கிய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவனுடைய வாரிசு பொக்கிஷம் அம்மா உடனே நிதானமா சிரிச்சுக்கிட்ட, என்ன ஆரம்பிச்சிட்டிங்களா கம்ப்ளைண்டா புகழேந்தி மேலையா அப்படின்னு உடனே என்ன பண்ணுவாங்க, நான் பாத்துக்கிறேன் தலைமை கழகத்துக்கு போங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டு வீட்டுகிட்ட வந்து கத்துவாங்க ஒரு குரூப் போய். உடனே ஒரு 10-15 நிமிஷத்துல எனக்கு அடுத்தது இந்த சீனிவாசன் தான் போன் பண்ணுவார், திண்டுக்கல் சீனிவாசன். ஐயா அப்படிம்பாரு, என்ன அப்படின்னு, என்னண்ண அப்படின்னு, வந்துட்டானுங்க ஐயா வந்துட்டானுங்க, வாசப்படியில் நின்று கத்திட்டானுங்க, அம்மா என்னான்னு கேட்க சொல்கிறாங்க அப்படின்னுவாரு. நீ உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி வா, ஏன்னா என்னை பிடிச்சி இப்படி பண்ணுறீங்க நீங்கள், சும்மா தேவையில்லாமல். அப்புறம் இங்கேருந்து அங்கே போவேன், அங்கே போனோடனே அதை விசாரிப்பார், விசாரிச்சுட்டு அதில் ஒன்றும் இருக்காது, அவனுங்கெல்லாம் சண்டை போட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிச்சிருவார். இப்படி
புகார்கள் எல்லாம் தலைமை கழகத்தில் விசாரணை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு பெரிய புண்ணியமா ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவருக்கு பேர் ஓஎஸ் மணியன்னு பேரு, ரொம்ப நல்ல மனுஷன். சசிகலாவை தவிர்க்க முடியாது, தினகரனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் வசனம் மந்திரி குமாரி இந்த கலைஞர் எழுதுற மாதிரி. இப்போ இப்ப பேச சொல்லுங்க, இப்ப பேச சொல்லுங்களேன். சசிகலாவை பத்தி பேச மாட்டேன். இப்ப பேசினாருன்னா முதல்ல மாவட்ட செயலாளர் இருந்து எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணிட்டு வர, தேதி இருந்து இப்ப சொல்ல சொல்லுங்க. அத சொல்ல மாட்டார் மகேஷ். அது மாதிரி காரணமே இல்லை, விசாரணையும் இல்லை. சென்னையிலேயே இருக்க ஓபிஎஸ் பார்த்தேன், கட்சி ஆபீஸ் கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போது நீங்க கட்சி அலுவலகத்துல கூட இருந்ததா நீங்க சில பேட்டிகள்ல சொல்லிருக்கீங்க, நான் அதுவும் பார்த்தேன். உங்ககிட்ட விசாரணை இல்ல, இந்த மாதிரி நீக்க போற செய்தியாவது உங்களுக்கு தெரியுமா முன்கூட்டிய? ஒண்ணுமே தெரியாது மகேஷ். நான் அப்படி தெரிஞ்சா எப்படி சிரிச்சு ஜாலியா உள்ள போயிட்டு இருக்கேன் தலைமை கழகத்துள்ளார, வெளியில வரும்பொழுது ஓபிஎஸ் அண்ணன் விஷ் பண்றேன், என் கார்ல ஏறுங்கன்றாரு, வேற யாரும் நாலு பேர் பின்னாடி. இப்ப வேற யாரும் இல்ல, நம்ம நண்பர்கள் மிஸ்டர் மனோஜ் பாண்டியன், அவர் அந்த மீனவர் அணியில இருந்த அந்த மிஸ்டர் ரமேஷ், இவங்கெல்லாம் இருக்காங்க வண்டியில இருக்காங்க. பழைய எம்எல்ஏ அவங்க ஒருத்தரும் ரெண்டு பேரும். அதனால இடம் இல்லைன்னா பின்னாடி கார்ல வரேன்னு நானும் கிருஷ்ணமூர்த்தியும் போனோம். உங்களை நீக்கம் செய்யப்பட்டு அந்த கையெழுத்து போட்டு உங்களையே கார்ல ஏற சொன்னார் ஓபிஎஸ். ஆமாமா, அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. அது நடந்தது எல்லாமே உங்களை கட்சி விட்டு நீக்கிட்டு அந்த கார்லயே அவருடைய கார்லயே பயணம் பண்ண சொல்லி உங்களை அழைக்கிறாருன்னா இதை எப்படி பார்க்கறது சார்? அவரு கட்சி விட்டு நீக்க சொல்லிட்டாரு உங்களதான். நான் தெரியதே, ஐ டசன்ட் நோ, அது எனக்கு தெரியல. நான் பின்னாடியே கார்ல போனேன், அடையார் பார்க் சட்டன் திரும்புறோம். அங்க நானு கிருஷ்ணமூர்த்தி இன்னொருத்தர் நம்ம ஃப்ரெண்டு மூர்த்தி எல்லாம் இருந்தோம் கார்ல. ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும்போ ஒரு போன்ல அண்ணே துணைத் தலைவரா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எதிர்கட்சி துணைத் தலைவரா, இது சரியா வராது, தயவு செஞ்சு காரை நிறுத்துங்க, நாங்க ரெண்டு பேர் இறங்கி போய்கிட்டே இருக்கோம், நீங்க வேணா அவரை போய் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் அவசரப்படாதீங்கப்பா, யாரோ போன்ல சொல்றாங்க, நம்ம கேட்போம் வா அப்படின்னு நேராக அவர் வீட்டுக்கு போனோம், போய் இறங்கணும், கூடையே உள்ள போனோம். மிஸ்டர் மனோஜ் பாண்டியனும் இருந்தாரு, எல்லாரும் போனோம், நான் கிருஷ்ணமூர்த்தி மனோஜ் பாண்டியன் அப்புறம் முன்னாள் பழனி எம்எல்ஏ அவர் தும்பு போனா. அண்ணே என்னண்ணா துணைத் தலைவரை ஏன்னா ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னோம். இப்போ அது என்னுடைய ஒரிஸ் இல்லை, எனக்கு கஷ்டமா இருக்கு, கட்சி போகிற நிலைமையே சரியில்லை, ஒரு லிமிட்டை மீறி போயிடுச்சு, எல்லாரும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி என்கிட்ட கையெழுத்து வாங்கி, அந்த செகண்ட் வரைக்குமே நோபடி நோஸ் யாருக்கும் தெரியாது என்ன கையெழுத்து என்ன கையெழுத்து வாங்கி உங்களை கட்சியிலிருந்து நீக்க சொல்லி கையெழுத்து. நான் சிரித்தேன், நீ கையெழுத்து போட்டீங்களா, போன வாரம் போடுறது இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னேன். வேற வழி இல்லை, என்னால் முடியல போட்டேன். எனக்கு நான் எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், சாரி கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் சொன்னது அப்படியே சொல்றேன், ஏன்னா என் பக்கத்துல இருந்து உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இல்ல ஓபிஎஸ் வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியல, கட்சியில என்ன நடக்குது என்னால ஒண்ணும் பண்ண முடியல, போஸ்ட் பண்றாங்க, என்கிட்ட ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நான் கையெழுத்து போட்டேன்றாரு. சரியா, அப்போ தான் பலம் இல்லை அப்படின்னு அவரு உணர்றாரு, தன்னுடைய பலம் தன்னுடைய வாய்ஸ் எடுபடலன்னு நினைக்கிறாரு ஓபிஎஸ். சரியா, சரி நான் என்ன சொன்னேன் அடுத்த வார்த்தை, அண்ணா டயர்டா இருக்கீங்க, ரொம்ப நேரம் மீட்டிங்ல இருந்திருக்கீங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க, நம்ம பின்னாடி பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 8 மணிக்கா பேசுவோமான்னாரு. பேசிக்கலாம் விடுங்கண்ணா, ஒன்றும் ப்ராப்ளம். நேராக வெளியில வந்தேன், ஏர்போர்ட் வந்தேன், அதுக்குள்ள நம்ம நிருபர்கள் வந்தாங்க, பார்த்துட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி நான் கிளம்பி வந்துட்டேன். ஏற்கனவே டிக்கெட் போட்டிருந்தேன், அந்த ஃப்ளைட் டிக்கெட்டும் மிஸ்ஸிங், அப்புறம் இன்னொரு டிக்கெட்டை போட்டு அடுத்த ஃப்ளைட்ல வந்துட்டேன். இதுதான் நடந்தது மகேஷ். அங்க என்னை எடுக்க போகிறார்கள் அப்படின்னு தெரியாது. நான் எதிர்பார்த்ததெல்லாம், நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற கட்சி சின்ன கட்சி, இந்த கட்சி தவறான ஒரு அபிப்பிராயத்தை சொல்லி 20 இடங்கள் கூட அதிமுக நாங்கள் இல்லை என்றால் வெற்றி பெறாது, ஒரு எதுவும் நாங்கள் பொருட்டாவே நினைக்க அருகதையற்ற தலைவர், பொருட்டா நினைக்கிறது இல்லை, சவுத்துக்கு மேலே அவருக்கு மரியாதையே கிடையாது, அதுதான் தேர்தல் முடிவுகள் காட்டியிருக்கு. நாங்கள் ஓபிஎஸை பற்றி கவலை இல்லைன்னு சொன்னதை ஒரு 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 மான ரோஷம் உள்ளவனா ஒரு தொண்டனா நான் வந்து அதை கேட்டேன், அதுக்கு பாராட்டுவாங்கன்னு தான் நான் நினச்சேன்.
அவங்க இது தப்பு, இதுக்காக கட்சி எடுப்பாங்க, கட்சியில இருந்து எடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் விசாரிச்சா கூட எனக்கு பாமகவை விமர்சனம் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்ல. அதான் ரீசன், அன்னை ரீசன் அதான். ரைட். அப்படின்னா திரு ஓபிஎஸ் அவர்களை விமர்சனம் பண்ணதை உங்களால ஏத்துக்க முடியல, அண்ணன் நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்கன்னு நீங்க பேசுனீங்கல்ல, ஓபிஎஸும் உங்களை நீக்க கையெழுத்து போட்டிருக்காரு, அப்ப பாமக வச்ச விமர்சனத்தை ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்ற முடிவுக்கு அவர் வந்துட்டாரா? அதனாலதான் கையெழுத்து போடுறாரா? நீங்க பேசுனது தவறுன்றாரா ஓபிஎஸ்? இதுதானே சமூக வலைதளங்கள்ல லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கு. இந்த கேள்வி கணக்கு பதிலே சொல்ல முடியல. நான் அவர் மேல வச்சிருக்க மரியாதையால நான் வந்து பேசுறதுக்கும் விரும்பல. நான் வந்து அவர் அண்ணா அப்படின்னு அழைச்சி நம்பிக்கையோட போனேன். அது ஒரு அஞ்சாறு மந்திரி ஒரு ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமையில இருக்கின்ற அமைச்சர்கள் அவரை ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றார். அதனால என்னால ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்றாரு. என்னுடைய அண்ணனா நினைக்கிறவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறப்போ அதை நோண்டி அவருடைய தகுதி இவ்வளவுதான் நான் சொல்லி இந்த உலகத்திற்கு எடுத்து போக நான் விரும்பவில்லை. ஒரு தகவல் சொல்றீங்க, சிறைக்கு போகும் ஒரு ஐந்தாறு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்றீங்க, எதுக்காக சிறைக்கு போவாங்க? அடிச்ச கொள்ளைகளுக்காக போவாங்க. என்ன சார், கட்சியில இருந்து நீங்க வெளியே வந்துட்டு இன்னைக்கு சொல்றீங்க இந்த தகவல் எல்லாம், கட்சியில கொள்ளையடிச்சாங்க? ரொம்ப ரொம்ப தப்புங்க. நீங்க உங்களுக்கு தெரியல, நீங்க மறந்துட்டீங்க. இது இதுல ஊழல் பண்றான்னு ஏற்கனவே நான் டிபிஎஸ்சியில டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அந்த கம்ப்ளைண்ட் புகழேந்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி தினகரனோடு இருக்கும்போது, அமமுகவில் இருக்கும்போது, அதிமுகவின் அமைச்சர்கள், அன்னைக்கு அமைச்சர்கள், இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள், அவங்க மேல குற்றச்சாட்டை வச்சிங்க. அதற்கு பிறகு நீங்க கட்சியில இருந்த இந்த ரெண்டு வருடம், அதற்கு மேல காலமா முன்ன பின்ன இருக்கலாம், அந்த காலகட்டங்கள்ல அவங்க எல்லாம் உங்களுக்கு புனிதரா தெரிஞ்சிட்டாங்களா? அன்னைக்கெல்லாம் அவங்க இல்ல, அப்ப அவனுங்க வந்து திருடன்ல, ரொம்ப உத்தம புத்திரனுங்கன்னு சொன்னேன் அவங்ககிட்ட. நானு சொல்லுங்க சார், நான் உங்கள்கிட்ட அவன் ரொம்ப நல்லவனுங்க, நான் பாருங்க உத்தம புத்திரனுங்க, நான் கேஸ் வாபஸ் வாங்கிட்டேன், போய் வழக்க வாபஸ் வாங்கிட்டு சொல்லுங்க. நீங்க தான் எல்லா தொலைக்காட்சி விவாதத்திலும் எல்லா பேட்டிலும் எனக்கு கொடுத்த பேட்டியில கூட ஆனரபிள் மினிஸ்டர்ஸ், ரெஸ்பெக்டட் மினிஸ்டர்ஸ் இப்படி எல்லாம் பயன்படுத்தினீங்க. நீங்க யார், அந்த அஞ்சு பேர் பேரு நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன். அந்த அஞ்சு பேர் யார் யார்? அஞ்சு பேருன்றது சரியா கவனிங்க மாதேஷ். அந்த ஆபீஸ்ல அந்த கையெழுத்த போர்ஸ் பண்ணி வாங்கினது அஞ்சாறு பேரு. அஞ்சாறு பேர் மாத்திரம் போகல, ஜெயிலுக்கு போக மாட்டான். அது இருக்காங்க ஒரு 12 பேர் 13 பேர் ஜெயிலுக்கு போறதுக்கு, எனக்கு தெரியும். நான் இப்ப அதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ண தயாரா இல்ல. அதை டிவிஎஸ் ஆக்ஷன் எடுத்து அவங்க செஞ்ச ஊழல் பட்டியல் உங்ககிட்ட இருக்கா புகழேந்தி சார்? இருக்கா? ஏற்கனவே கொடுத்த பட்டியல? நான் ஏற்கனவே என்னால் கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டை நான் பேசுகிறேன். கவர்னர் இடத்துல போய் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறது, அவர்கள் ஆட்சியில இருக்கிறார்கள். ஆகவே தான் சொல்லுகிறேன், அடித்த கொள்ளை கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா என்று இந்த தலைவர் பாடினார். அந்த திருட்டு உலகத்தினுடைய ஒரு மாபெரும் தலைவன் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆகவே அந்த இபிஎஸ்ஸும் கொள்ளையடிச்சிருக்காருன்றீங்க? இந்த எல்லாம் கொள்ளையடிச்சு அப்புறம் தான் அவரு தானே முதலமைச்சரா இருந்திருக்காரு. இந்த லீடர் ஆஃப் த பார்ட்டி யாரு? அவருக்கு தெரியாம கொள்ளை எப்படி நடக்கும் சொல்லுங்க. கொள்ளையா? அப்ப கொள்ளை நடந்ததால தானே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இல்ல கொள்ள சார், ஊழல் பண்ணாங்க, கொள்ளையடிச்சாங்க. இந்த பட்டியல ஓபிஎஸ், ஓபிஎஸ் கூட உடன் இருப்பவர்கள், உங்களோடு காரில் பயணித்தவர்கள் எல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க. அது ஒரு காலம் என்னைக்காவது ஓபிஎஸ் ஓட முரண் ஏற்பட்டா சொல்லுவீங்க, அப்படிதான் பார்க்க முடியும். நான் இன்னும் நூறு ஆண்டு காலம் கழிந்தாலும் நீங்க வந்து ஓபிஎஸ் நான் சொல்ல மாட்டேன். நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் சொல்றேன். கையில வந்து ஹவுசிங் தான் வச்சிருந்தாரு. நீங்க ஒரு ஆளை சப்போர்ட் பண்றது வேற, நியாயப்படுத்துறது வேற, எதை வச்சு கொள்ளடிக்க முடியும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பிடபிள்யூ கான்ட்ராக்ட்ல கொள்ளடிக்கும், ஹைவேஸ்ல கொள்ளடிக்கும். இதை ரெண்டையும் வேற யார்ட்டையாக கொடுத்தா கொள்ளடிக்கிறது நின்று போகும். ஒரே அடியா காலம்பூரா கொள்ளடிக்கணுங்கிறதால தான் முதலமைச்சரே வேற யாருக்கும் போர்ட்போலியோ கொடுக்காம கையிலேயே வச்சு போம கூட வச்சுக்கிட்டாரு போலீஸ. இன்னும் நிறைய துறையை அவரை வச்சுக்கிட்டாரு, யாருக்கும் கொடுக்கல. நல்ல மனுஷனா இருந்தா 4 பேருக்கு கொடுத்துருக்கலாம், கொடுக்க மாட்டார் அவரு. அவர் ரொம்ப கட்சியில இருந்த ரெண்டு மூன்று வருடம் புகழேந்தி இத பத்தி பேசவே இல்லையே. எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி சிறப்பா இருக்குன்னு தினந்தோறும் தொலைக்காட்சி தோறும் பேசுறீங்களே சார்? அப்படியே எடுங்க. எங்க அண்ணன் என்னைக்காவது இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன்னு பாருங்க, சொல்லுங்க.
அண்ணங்க என்ன பண்ணலாம் சொல்லவே மாட்டேன். எனக்கு 30 வருஷமா ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னீங்களா இல்லையா? பின்ன என்ன அயோக்கியத்தனமான சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல முடியுமா? சீஃப் மினிஸ்டருக்கு பேர் ஆனரபிள் தான் சொல்லணும். இப்ப சொல்றீங்க நான் நிறைய ரகசியங்களை வெளியிடுவேன், நான் உங்களை சிறைக்கு அனுப்புவேன், ஒரு நல்ல எதிரியை நீங்க இப்ப பாத்திருக்கீங்க, மோதிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் என்ன வார்த்தை அதெல்லாம்? அழகான வார்த்தை, இப்பயும் திருப்பி சொல்றேன், உன்னை விடமாட்டேன், நீ நான் அரசியல் களத்துல மோத தயாராயிட்டோம். நீ பழனிசாமி 30 வருஷமா உன்னை தெரியும், ஒரு பழைய வீட்டுல இருந்தப்பையும் உன்னை தெரியும், பால்வள தலைவரா இருந்தப்பையும் தெரியும். ரெண்டு பேரும் அம்மா கிட்ட போய் 25 வருஷத்துக்கு முன்னாடி வெளியில உட்காந்துருந்தோம், அம்மா ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு பேசினாங்க, உனக்கு நினைவில் இருக்கோ இல்லையோ தெரியாது, அந்த காலத்துல இருந்து நீ யாருன்றதை தெரிஞ்சு வச்சிருக்கவன் நானு. ஆகவே எல்லா விதத்திலும் பழனிசாமி தெரிந்ததால் அவர் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறார்னு தெரியும். இத வந்து தங்கத்தமிழ் செல்வனும் வெற்றிவேலும் வெளியில வந்து இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு பாருங்கன்னு சொல்லி சட்டமன்றத்துக்கு வெளியில வந்து சொன்னப்போ அவர்கள் எப்படி சமாதானப்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். அதனால இப்ப அதெல்லாம் ஓபன் பண்ண முடியாது, ஓரளவுதான் ஹிண்ட் பண்ண முடியும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றதெல்லாம் நடக்குதா இல்லையா பாருங்க. உங்களால முடிஞ்சா அவருக்கு போன் பண்ணி ஃபேன் இல்லாம படுத்துக்க சொல்லுங்க. டிவிஎஸ்சில கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கியிருந்தா மாதிரி சொல்றது கரெக்ட், நான் வாபஸ் வாங்கல சார், ஸ்டில் கம்ப்ளைண்ட் பெண்டிங் பிஃபோர் த விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன். அது மாத்திரம் இல்ல, தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்னு சொல்றேன் நானு, அது அமமுக தினகரன் கூட இருந்தப்போ என் மேல தேச துரோக வழக்கு சேலத்துல தெரியுமா உங்களுக்கு, செடிசன் கேஸ் போட்டிருக்காங்க, இந்த பழனிசாமி தான் போட்டாரு. ஒரு நாளைக்கு போய் ஐயா என் மேல கேஸ் போட்ட வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் கேட்டிருப்பேனா? எந்த காலத்திலும் பழனிசாமியிடம் கை கட்டி நிற்பதற்கு புகழேந்தி தயாரா இல்ல? இயக்கம் வேற, இயக்கத்துல நல்லவர்களே இல்லையா, நல்ல அமைச்சர்களே இல்லையா, நல்ல நிர்வாகிகளே இல்லையா? இருக்கு, வர வர என்ன பேச விடுங்க, நல்ல நிர்வாகிகளே இல்லையா? அவங்க மேல புகார் சொல்லிட முடியுமா புகழேந்தி போய்? ஒரு ஒரு அமைச்சர் தப்பே பண்ணல அவர் மேல போய் நான் சொல்ல முடியுமா? என்ன விட்டுருவாங்களா, டிஃபர்மேஷன் போட மாட்டாங்களா? சொல்லுங்க, எதுக்கு ஸ்டே வாங்கி உட்கார்ந்துருக்காரு டெல்லியர்னு ஸ்டாலின் 1000 தடவை கேட்டாரு, இது வரைக்கும் ஒரு பதில் சொல்லிருப்பாரா? ஏன் ஓடி போய் சே வாங்கினீங்க சொல்லுங்க சார். அதனால கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மேல குற்றச்சாட்டை வைக்க மாட்டேன்றீங்க, ஒருங்கிணைப்பாளரை தாங்கி பிடிக்கிறீங்க என்னமோ. இணை ஒருங்கிணைப்பாளர் ஒரு திரு இபிஎஸ் அவர்கள் கையெழுத்து போட்டவங்க கார்லயே பயணிச்சிட்டீங்க, ஆனா அவங்க பேச மாட்டேன்றீங்க. தப்பு தப்பா பேசுறீங்களே நீங்க, நான் என்ன பண்ணிட்டோம்? நான் தான் உண்மையை சொன்னேன், நான் டிராவல் பண்றப்ப எனக்கு தெரியலீங்க, என்ன கட்சி விட்டு எடுத்திருந்தாங்கன்னு தெரிஞ்சு அந்த வண்டியில ஏற மாட்டேன், பின்னாடியும் போயிருக்க மாட்டேன். பாதி நான் என்ன உணர்ச்சி இல்லாதவனா? ஒருத்த வந்து ஒரு ஆள் வந்து நீங்க அந்த டிஸ்ட்ரிக் பக்கத்துல இருக்கீங்க என்ன பேசுறாரு நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம ஊர் பக்கம் பேசினா கொண்டுடுவான் இல்லையா, விட்டுருவானா? நீ வந்து டயர் நிக்கி, நீ வந்து பணம் வாங்கி ஜெயலலிதாவுக்கு பணம் வாங்கி கொடுக்குற புரோக்கரு, லஞ்சம் வாங்கி கொடுத்த புரோக்கரு. இப்ப நான் லஞ்சத்தை பத்தி புகழேந்தி பேசினா, அன்னைக்கே லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கர்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொன்னாரு, ஒரு முதலமைச்சருக்கு லாய்க்கு இல்லடா நீ, நீ ஒரு பியூன் வேலைக்கு தான் லாய்க்கு நீ சொன்னார இல்லையா? இது இத இத நீங்க இருக்கிறதுக்கு வர என்ன உங்களை விடுறது இல்லை, நான் பிடிக்கிறேன் இப்போ இப்ப ஸ்கூட்டர்ல இதான் தப்பு பண்றீங்க. ஆனா நல்ல நேரத்துல அருமையான கேள்வியா கேட்டீங்க, சூப்பரான கேள்வி, இதை தெரிஞ்சிக்காம இருந்திருக்கீங்க, நான் தப்பா நினைக்கல உங்களை. எடப்பாடி பழனிசாமி என்கின்ற முன்னாள் முதல்வரை தவிர 234 தொகுதியிலும் நட்சத்திர வேட்பாளர்களோ ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களோ அண்ணன் செம்மலை போல இருப்பவர்களோ பொன்னையன் போல இருப்பவர்களோ சீனியர் லீடர்ஸ் இருக்காங்களே கட்சியில, பல முன்னாள் எம்பிகள் இருக்காங்களே, யார் ஒருவரும் 100க்கும் அதிகமான அமைப்பு செயலாளர்கள் இருக்காங்களே ஒருவரும் பிரச்சாரத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை. வெரி இம்பார்டன்ட்,
234 எடப்பாடி பழனிசாமி தான், நீங்க போக முடியாதுங்க, நீங்க நீங்க போக கூடாது, நான் சொல்லிட்டேன் நீங்க போக கூடாது, இதுதான் அவருடைய சர்வாதிகாரம். இது அம்மா பண்ணலீங்க. எதற்காக உங்க பிரச்சாரத்துக்கு அவர் போக வேண்டாம்னு சொன்னாரு? ஏன் போக வேண்டாம், அவரே போகணும்னு ஏன் நினைச்சாரு? இப்ப ஃப்ரீயா உட்கார்ந்து இருக்காரு சேலத்துல, சசிகலா இப்ப தீர்மானம் போட்டு போன் பண்ணி கேளுங்க. ஏன் இது நியாயமா? புரட்சி தலைவி அம்மாவே பண்ணல. அந்த அம்மா அம்மா உயிரோடு இருக்கப்போ எல்லாத்தையும் பிரச்சாரத்துக்கு அனுப்பிச்சிட்டு தலைமை கழக பேச்சாளர்கள் கூட எல்லா ஊருக்கும் போங்க, அங்கங்க ஒன்றியத்துல போய் பேசுங்க, திருமணி பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு தானே போனாங்க. நீ தொகுதிக்கு கூட பொறுப்பாளரை போடலையே முதல் தடவையா? இவ்வளவு பேர் வச்சிருந்திய, தம்பி தூரம் மாதிரி ஆளெல்லாம் வச்சிருந்திய, நீ ஏன் வந்து அவங்களையெல்லாம் பிரச்சாரத்துக்கு அனுப்பல, தொகுதி பொறுப்பாளரா ஏன் போடல? 234 தொகுதிக்கும் நம்ம கூட்டணி இல்லாம நிக்கிற இடத்துல பொறுப்பாளரை போட்டுதானே தேர்தல் நடக்கும், அதுக்கே நீ அனுமதி பண்ணல. உனக்கு யாரோ ஒரு முனிவர் ஒருத்தர் அண்ணா நகர்ல, அவர் பேரு சுனிலாமே, அவருக்கு ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து ஐடியா கேட்டியாமே, அவர் தான் உன்னை இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாராமே, இதெல்லாம் உண்மையான்னு கேளுங்கல. இப்ப நான் இன்னொன்னு கேக்குறேன், இப்போ நீ இப்ப மிஸ்டர் ஜெயக்குமார் அன்பு நண்பர் முன்னாள் அமைச்சர், நேத்தி பிரஸ்காரங்க பிடிச்சிட்டாங்களே எல்லாரும் சேர்ந்து மீடியா பூரா சேர்ந்து, ஜெயக்குமார் அவர்களே ஒரு கட்சியிலே இருந்துட்டு கூட்டணி கட்சி தர்மத்தை மீறி ஒருங்கிணைப்பாளரையும் இணை ஒருங்கிணைப்பாளரையும் தப்பா பேசினா நியாயமா இல்லையா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சுத்தி சுத்தி கேட்டதின் விளைவாய் என்ன பண்ணாரு கடைசியில? ஆமா, எங்க ஒருங்கிணைப்பாளரையும் இணை ஒருங்கிணைப்பாளரையும் யார் பேசினாலும் பாமக உட்பட அது தப்புன்னு ஒத்துக்கிட்டாருல? சரி, ஒத்துக்கிட்டாரா இல்லையா? இல்ல நான் உங்களுக்கு கேக்குறேன், அதை பாத்தீங்களா இல்லையா? கட்சி விட்டு எடுக்க சொல்லுங்க, கட்சி விட்டு எடுக்க சொல்லுங்க. உங்களுடைய எடுத்தீங்க, இப்ப கட்சி விட்டு எடுக்க சொல்லுங்க சார். அப்புறம் என்ன சார் இருந்தாலும் நல்ல மனுஷன், நீங்க சொல்லுங்க சார், நியாயமா சார்? அதுல கையெழுத்து போட்ட ரெண்டு பேத்தையுமே கேக்குறேன் சார், உங்க சைடுல கேக்குறேன், கையெழுத்து போட்ட ரெண்டு பேத்தையுமே. நாலு வருடம் முதல்வரா இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல இந்த கட்சி அதிமுகவை ரொம்ப குறைச்சு அண்டர் எஸ்டிமேட், எல்லாருடைய கருத்து கணிப்புகளுமே இந்த கட்சி வெறும் ஒரு 20 சீட்டு 22 சீட்டு தான் வரும்னாங்க. ஒரு 66 சீட்டு அதிமுகவை எம்எல்ஏக்கள் மட்டும் கூட்டணியோட 75 பேரை அவர் மட்டுமே பிரச்சாரத்துக்கு போய் வெற்றி பெற வச்சிருக்காரு. இது வந்து சிலர் எடப்பாடி பழனிசாமி ஒரு லீடரா உருவெடுத்திருக்காரு. அப்படி இருக்கிற இபிஎஸ் சார், அப்படி இருக்கிற இபிஎஸ் கூட்டணிக்கு தலைவர் அவர் தான், அவர் போய் அன்புமணி காலில் விழ தயாராக இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்க கூட்டணி கட்சி சார், காலில் விழுறது தொழிலுங்க, நீங்க என்னவோ காலில் விழாத ஆளை பத்தி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க, ஏன்னோ இவரை பத்தி பேசுற மாதிரி. கால் கடிச்சாதான் தொப்பு தொப்புன்னு விழறான்ல, அப்புறம் போய் என்ன பண்றது? காலை விழுந்துதானே காலை வாரினாங்க, அன்னைக்கே ஜனங்க காரி துப்பிட்டானே, ஒரு பொம்பளை காலில் விழுந்து அந்த அம்மாவை ஏமாத்திட்டாங்கன்னு. இது என்ன புதுசா? ராம்தாஸ் காலில் விழுறது போய், அவர் பெரியவர் தான் தப்பு இல்லை, போய் காலில் விழட்டும். ஆனா அன்புமணி ராம்தாஸ் காலில் விழுந்துட கூடாது. சசிகலா, நீங்களும் சசிகலாவோடு தொலைபேசியில பேசுறீங்களா சார்? அந்த மாதிரி ஒரு சந்தேகமும் சொல்றாங்க. அதே போல பாமகவை கூட்டணியில இருந்து வெளியேற்ற ப்ராஜெக்ட உங்களுக்கு கொடுத்தாங்க, அதே அதற்காக தான் நீங்க பாமகவை விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நான் சொன்னா வெளியேற்றிருவாங்களா, இல்ல தங்கமணியும் வேலுமணியும் சொன்னா வெளியேற்றிருவாங்களா சொல்லுங்க சார். சார், ஒரு தொடர்பாளர், ஒரு செய்தி தொடர்பாளர் தலைமையின் இசைவோடு தலைமை கிட்ட நான் இப்படி ஒரு கருத்தை பேச போறேன்னு முன்கூட்டியா அந்த மாதிரி தகவல்கள் பரிமாற்றம் இருக்கும் தானே சார்? எல்லா பார்ட்டியிலும் இருக்கும்ல, நீங்களே இந்த கருத்தை அப்படி சொல்லலாமா, பேசலாமா? சரியான கேள்வி தான் கேட்டிருக்கலாம் நானு, அது ஒரு தப்பா கூட நீங்க வச்சுக்கலாம். நேத்து எப்படி ஜெயக்குமார் பேசினாரு? அன்னைக்கு தேமுதிக சுதீஷ் பேசுனது தப்புன்னு சொல்லி உடனே பதில் சொன்னாரு ஜெயக்குமார். அவர் எந்த தலைமையை கேட்டார்? அவர் செய்தி தொடர்பாளர் கூட இல்லையே. அப்பப்போ நம்ம விழுப்புரத்துல இருந்து அண்ணன் சிவி சண்முகம் ஒரே பயங்கர வீர உரையாற்றாரு, அவர் யார் கேட்டாரு? செல்லூர் ராஜு நம்ம மினிஸ்டர்ஸ் அப்பப்போ பேட்டி கொடுக்குறாரு, அவர் யாரை கேட்டு பேசினாரு? எங்க அப்பா மோடினாரு ஒருத்தர், இப்ப பயந்து பயந்து போய் உட்காந்துருக்காரு, அவர் யாரை கேட்டு பேசினாரு? இல்லை யாரை கேட்டு பேசினாரு? நான் இன்னொன்று சொல்லட்டுமா மாதேஷ், இப்பதான் உங்களுக்கு புரியும். இதே ஏர்போர்ட்ல இறங்கி இதே என்னுடைய நண்பர் எடப்பாடி பழனிசாமி முதல்வரா இல்லையான்றத எங்க டெல்லியில இருக்க பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவு செய்யும், அவங்க தான் அறிவிக்கும்னு சொல்லி முருகன்ற தலைவர், அவர் ஒரு நண்பர் தலைவர், அவர் நமக்கு என்ன எதிரியா இல்லை, அவர் அறிவித்தார். அன்னைக்கு எங்க கட்சியில நாங்க முடிவு பண்ணி முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி நாங்க அறிவிச்சிட்டோம், நெக்ஸ்ட் மாற்று கருத்தே இல்லை. இதை அறிவித்தவர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு நான் அன்னைக்கு சொன்னேன்.
இதை இதை பத்தி அதிகமா பேசினா உன் தலைமைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை லீடர்ஷிப்ல இருந்து எடுத்துருவான்னு சொன்னனே அன்னைக்கு யாரை கேட்டு பேசின அப்படின்னு சொல்லி இந்த பழனிசாமியும் வேலுமணியும் தங்கமணியும் இந்த நாலஞ்சு மந்திரியும் சேர்ந்து அன்னைக்கே என்ன நீங்க கட்சி விட்டு எடுக்கல. கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சிக்காக பாமகவுக்காக புகழேந்தி இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அது என்ன இந்த மாதிரி சந்தேகம் உங்களுக்கு? மூணு நாள் கழிச்சு கேக்குறீங்க, நாடு பூரா தெரிஞ்சு போச்சு, உலகம் பூரா சந்தேகம். மலேசியால இருந்து சந்தேகம் வேற மாதிரி. திமுகவோடு கூட்டுன்றாங்க, திமுகவுக்காக இந்த இந்த கட்சியை உடைக்கிற வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறதா ஒரு ஒரு தகவலும் சொல்றாங்க. இன்னொரு புறம் சசிகலாவோட நீங்க தொடர்புலதான் இருக்கீங்க அப்படின்ற ஒரு 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 வியூவும் இருக்கு, உங்க மேல ஒரு பார்வை இருக்கு. ஆமா, அந்த அமெரிக்கா ஜனாதிபதி வீட்டு போயிட்டாருல, ஒரு பேர் என்ன இப்ப போனாரு, ட்ரம்ப் பேர் அடிக்கடி ஜெயக்குமார் சொல்லுவாரு. ட்ரம்ப்போட கூட தான் எனக்கு தொடர்பு இருக்கு, இந்தியாவே அழிக்கிறதுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு கூட சொல்லுவானுங்க. இன்னொருத்தன் பாருங்க, அதை விட வேடிக்கையா சொல்லிட்டு இருக்கான், நீங்களாவது இது அந்த டிஎம்கேல பேரே தெரியாது கான்ஸ்டன்டா என்ன, அவரு நம்ம டெபேட்ல தான் பாத்திருக்கேன் பாவம், அவரை அவர் நம்பர் கூட என்கிட்ட இல்லைங்க, அவர் என்கிட்ட பேசுனது இல்லை, நான் அவர்கிட்ட பேசுனதும் இல்லை, ஒரு டெபேட்ல மோதிக்குவோம். அவரு அவரு அசைன் கொடுத்து அசைன்மெண்டா எனக்கு, அவர் வந்து திமுகவில இருந்து அவர் நானும் பேசிக்கிறோமா, அது என்ன அது ஏதோ போடுறாங்க. அது மாதிரி உழப்பு நடத்துறதுக்கு நாளை எழுதி போடுறாங்க சார், திமுகவுக்கு போகணும்னு நான் நினைச்சிருந்தா என்ன எடப்பாடி பழனிசாமியோட பர்மிஷன் கேட்கணுமா? நான் ஏன் டிடிவி சேனல்லிருந்து வெளியில வந்தேனே, ராயப்பேட்டைக்கு போகாம நேரம் தேனாம்பேட்டைக்கு போயிருக்கேன் நான், எதுக்காக அங்கேயும் இங்கேயும் அலையணும்? போயிருக்கலாமே, தங்கத்தமிழ் செல்வன் கூப்பிட்டாரே, போயிருக்கலாமே. இந்த அம்மாவுக்கு ஷூரிட்டி கொடுத்து இந்த கட்சியில் உள்ள அடிபட்டு உதவிப்பட்டு இந்த மண்ணில் தமிழுக்காக பேசி ரத்தம் சிந்தி ஜெயலலிதா என்கின்ற பெரிய ஆளுமையிடம் அன்போடு ஒரு ஒரு சுதந்திரமா ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி இருந்தவன் நான் தொண்டை. என்கிட்ட ஒரு 100% அவர்கள் மனதில நான் இடம் பெற்றிருந்தால் இந்த பழனிசாமி 5% கூட இருக்காரு. பன்னீர்செல்வத்தை வேணா ஓ பன்னீர்செல்வம் அண்ணனை வேணா டெய்லி கூப்பிட்டு பேசுவாங்க அம்மா. இவரெல்லாம் எங்க சார் இருந்தாரு முதலமைச்சராகிறதுக்கு முன்னாடி? இந்த கட்சி ஏத்துக்குது சார், நம்ம ஏத்துக்கிட்டோம் சார். இந்த கட்சி ஒத்துக்குச்சு சார், நம்ம ஒத்துக்கிட்டோம் சார். இல்லைன்னு சொல்லல, தவறா பேசல, உனக்கு சப்போர்ட்டா தான் பேசணும், கட்சியை பத்தி தவறா பேசியிருக்கேன்னு சொல்லுங்க நான். ஆனா நீ வந்து விசாரணையே இல்லாம கேட்காம ஒரு நியாயம் டெமோக்ராட்டிக் ஒரு கட்சியில இல்லாம என்ன தூக்கி நீ வெளியே போட்டீங்கன்னா நான் வந்து அப்புறமா இது கட்டுப்பாடு ஓபி சொன்ன மாதிரி பொறுமையா இருக்கணுமா? இறுதி கேள்வியா வைக்கிறேன், என்ன ரகசியம் வச்சிருக்கீங்க? எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு அனுப்புவேன், சிறைக்கு அனுப்புவேன்றீங்க, சவால் விடுறீங்க, நீயா நானா பாத்துக்கலான்றீங்க, என்ன தகவல் இருக்கு? நீயா அரசியல் களத்துல நீயா நானான்னு பாத்துக்கலாம், சரியான எதிரியை தேர்ந்தெடுத்துட்ட, இதுதான் உனக்கு சரியான சந்தர்ப்பம், இப்பதான் கரெக்டா அரசியல் பண்ற, புகழேந்தியோட மோதி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, ஏன்னா உனக்கு அறிவு ரொம்ப அதிகம், எனக்கு அறிவு கம்மி. லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்னு பேரை உன்னால சொல்ல முடியாத அளவுல ரொம்ப பெரிய ஞானி நீ. கம்ப ராமாயணத்தை யாரா எழுதினார்னா சேக்கிழார்னு சொன்ன, புக்கு படிக்கிறேன்னா என்ன புக்கு பேரை சொல்லுனா உள்ள வீட்டுல போய் பார்க்கணும் புக்கு பேரன்னு சொன்ன, உன் அறிவு கலைஞ்சி நீ, அதனால ரொம்ப கஷ்டம் இன்னைக்குதான் சார் பேச முடியும். என்ன கட்சி விட்டு வெளியில அனுப்பாம உள்ள இருக்கும்போது பேச முடியுமா சார்? நான் இப்படியே கேக்குறேன், என்ன வெளியில அனுப்பிச்சதாலதான் பேசுறேன், தப்பே கிடையாது. நான் என்ன நீ வெளியில அனுப்பலாம், நியாயமே இல்லை. ஏ எனக்கு நீ வந்து இந்த துரோகத்தை பண்ணலாம், இந்த தப்பான வேலையை விசாரணை இல்லாம நீ பண்ணலாம், இது அம்மா கொள்கைக்கு எதிராக நீ எல்லா முடிவையும் எடுக்கலாம். உன்னை எவனோ அசிங்கமா பேசுறது ஏத்துக்கிற ஒரு கட்சிக்காரனா உன்னுடைய நண்பனா 30 இருந்த இந்த கட்சிக்கு உழைச்சி தியாகம் பண்ண என்ன கை விட்டுட்டீங்களே? பேச மாட்டேன், சொல்லுங்க. என்ன 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 பண்ண போறீங்க சார்? அடுத்து எந்த கட்சிக்கு போக போறாரு திரு புகழேந்தி? என்ன இது கட்சி விட்டு கட்சி போறது எனக்கு வேலை? எந்த கட்சிக்கு நான் இது வரைக்கும் போகலையே, அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் இருந்தோம், நான் யாரும் பேர் சொல்லாத நேரத்துல சின்னம்மா பேரை சொன்னேன், டிடிவி தினகரனை பத்தி சொன்னேன், வெளியில வந்தேன், அது சரியா அப்புறமா எனக்கு தெரியல டிடிவி தினகரன அவர் நடவடிக்கைகள் சரியில்லை வேணாம்பான்னு வந்துட்டேன், மெம்பரும் நம்பரும் இல்லாத இடத்துல இருந்தேன், அந்த அண்ணா திமுக அட்டையோட கண்டினியூ ஆச்சு, எந்த வேற எந்த கட்சிக்கு போனோமோ யாரோட சார்? எங்க எங்க போகணும்னு முடிவு பண்ணாலும் இது தனிப்பட்ட மனிதனின் சுதந்திரம். இன்னொன்னு நான் பதிவு பண்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கல் ஒரு கட்சியிலிருந்து ஒரு மந்திரி ஆகி ஒரு ஒரு கிரீனிங்கில் போடுற அளவுக்கு ஒரு பதவியிலிருந்து கொள்ளையடிச்சோன்ற கெட்ட பேரோட காசு சம்பாரிச்சான் கொள்ளையடிச்சான் அந்த கட்சி எவ்வளவோ பண்ணிச்சு ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு கெட்ட பேரு.
அந்த கட்சிக்காக உடைத்து தியாகம் செய்து அத்தனையும் இழந்து அம்மாவுக்கு ஷூரிட்டி கொடுத்து இத்த அம்மாவோட கேஸுக்கு 20 ஆண்டு காலம் அம்மா கேஸுக்கு ஓடாடி இத்தனையும் பண்ணி இந்த மண்ணுல கர்நாடகாவில் தமிழுக்காக போராடி வீடே ரேன்சாக்டு இத்தனையும் நடந்த ஒரு மனிதன் எங்க போனா என்ன இவனுக்கு என்ன எனக்கு தெரியும். இப்போ அதெல்லாம் இல்லை சார், நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்றேன், மாதேஷ் எனக்கு என்னுடைய சொந்த பிரதர் மாதிரி எனக்கு சொல்றேன், நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட பேசுறேன், உங்க யூனிட்டுக்கும் எல்லாத்தையும் தெரியும்ல, எனக்கு அதெல்லாம் எய்மே இல்லை. இப்போ நான் வேற கட்சிக்கு போகணும், வேற எங்கேயாவது போய் பதவி வாங்கணும், என்னுடைய எல்லாத்தையும் தியாகம் ஒன்று சாக்ரிஃபைஸ் தான் என் லைஃப், ஒரே கொள்கை தான், அந்த கொள்கை முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, இது அம்மா மேலே சத்தியம். என்ன கொள்கைன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி என்கின்ற சர்வாதிகாரியிடமிருந்து இந்த கட்சி மீட்கப்பட வேண்டும், வேற ஒண்ணுமே இல்லை, வெரி சிம்பிள். நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு புகழேந்தி சார். அடுத்த உங்களுடைய அரசியல் பயணம் ஒரு வெற்றி பயணமாக இருக்கட்டும், வாழ்த்துக்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.